என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. அடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கைது செய்தார்கள். அன்னைக்கு ஏதாவது ஓபிஎஸ் பேசினாரா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் சைடுல அவன் என்னவா இருந்தாலும் சரி, அவரை ஆதரிக்கிறவர்களை அவர் கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருக்கிறார். ஒரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளவு நாள் நாங்க பொறுமையா இருக்குதுன்னு கேட்கிற ரோசம் வருது இல்ல. மூணாறு கால ஆட்சியில என்ன கட்சி விட்டு நீக்கி இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான், தலைமை பொறுப்பு கூடியவன் தான், நான் அறிவிக்கிறேன் அவர் வந்து இங்க அந்த நீக்கம் ரத்து செய்யப்படுகிறது அன்னைக்கு என் சொல்லல. அப்ப இவர் வந்து ஒரு பெரிய சுயநலவாதி இல்லையா? அவருக்கு எதா இருந்தாலும் தனக்கு வேணும், தன் குடும்பத்துக்கு வேணும், இல்லைன்னா கே பி முனுசாமிக்கு வேணும், அது தாண்டுனா மனோஜிக்கு வேணும். இதே இதுதான் அதிமுக அப்படிங்கறது சுயநலம் அல்லவா? ஜாதிய ரீதியா வந்து இது வந்து ஒரு கட்சியை வந்து இவங்க பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து அதுக்கு ஏமாற மாட்டாங்க. இவர் துணை முதலமைச்சர் தானே, இவர் அவை முன்னவர் தானே, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறது இவர் அப்பவே தெரிஞ்சு சொல்லலாம்ல. ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சிக்காக செய்த தியாகம் என்னங்க? இவர் நான் அம்மாவால நியமிக்கப்பட்டேன்னு, அப்ப நான் எம்ஜிஆரால வந்து வந்தேன், அப்ப நானும் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கணும். ஓபிஎஸ் விட நான்ல சீனியரு, இந்த கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆரா யாரு? அப்ப எம்ஜிஆர் உருவாக்கிய கே சி பழனிசாமியில தலைவரா இருக்கணும். எனக்கு என்ன நடந்ததுன்னு ஓபிஎஸ் நெஞ்சில அவங்க அப்பா அம்மா பையன் குழந்தை குட்டி அந்த திருப்பதி ஆண்டவன் எல்லாருக்கு மேல அவர் சத்தியம் பண்ண சொல்லுங்க, என்ன நடந்தது? எதுக்கு அன்னைக்கு திருப்பதி வந்து போனாங்கன்னு கேளுங்க. எதுக்காக போனாங்க சார்? அது அவரையே கேளுங்கன்னு சொல்றாரு. இவர் 180 டிகிரி வளைவாரு, அவர் 150 டிகிரி வளைவாரு பிஜேபி. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார். வணக்கம். வணக்கம் சார். ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு யார் எதிர்கட்சி தலைவர் என்கிற கடுமையான போட்டி நிலவுவதாக வெளியில தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. சரி, இதெல்லாம் உறுதிப்பட வந்தக்கூடிய தகவல்கள் அல்ல, மியூச்சுவலா தான் இருப்பாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. ஆனா நேத்து ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திற்கு சென்ற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பினர் இபிஎஸ் என்று கத்துவதும், இன்னொரு தரப்பினர் ஓபிஎஸ் என்று கூச்சலிடுவதும் அப்படின்னு ரொம்ப ஒரு கலகலப்பே நிகழ்ந்த மாதிரி இருந்தது. ஒரு மூத்த அதிமுகவினுடைய உறுப்பினரா இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது எம்ஜிஆர் வாழ்க, அம்மா வாழ்க அப்படிங்கிற இந்த கட்சி இன்றைக்கு அந்த ரெண்டு பேரையும் மறந்துட்டு இவர்களை ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் சொல்லி கோஷம் போடுற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் ஒரு உள் உணர்வோடு அவங்களா ஒரு வாலண்டியரா, அதாவது தானாக முன் வந்து இது செய்யறது அல்ல. எல்லாமே அந்த என்ன தலைக்கு உள்ளன்னு போட்டு ஆளு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து காட்டுறாங்க இவங்களா. இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட இது. ஆனா இது என்ன, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது வந்து தகர்த்தப்படும். கட்சிக்காரங்க மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது வந்து தகர்க்கப்படும். அதாவது இதுக்காகத்தான் நான் வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டேன், 2017 இந்த இரு அணிகளும் இணைந்த பொழுதே நான் சொன்னது, நீங்க அதாவது யார் வேணாலும் வாங்க, ஆனா அந்த விதிகளை திருத்தி இந்த இரட்டை தலைமை பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை அப்படிங்கிறது வந்து இது நிலைக்காது, இது சரியா வராது, இந்த கட்சிக்கு இது ஒத்து வராது அப்படிங்கிறத நான் வந்து மிக எல்லோருக்கும், எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும், எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்திலேயே நான் ஃபைல் பண்ணேன். அதாவது நீங்க வந்து இரட்டலை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த ஒருங்கிணைந்த மதுசூதனன் தலைமையிலான அதிமுக கொடுங்க, ஆனா அந்த விதிகளை திருத்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கு இவர்கள் என்ன எனக்கு கைமாறு செஞ்சாங்கன்னு பாருங்க, என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க, அடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கைது செய்தார்கள். அன்னைக்கு ஏதாவது ஓபிஎஸ் பேசினாரா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் சைடுல அவன் என்னவா இருந்தாலும் சரி, அவரை ஆதரிக்கிறவர்களை அவர் கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருக்கிறான். அப்ப ரெண்டு பேருமே கோஷ்டி மனப்பான்மையோட தான் செய்யறாங்க. அதுல கொஞ்சம் ஓபிஎஸ் தன்னை நம்பி நிக்கிறவங்க கைவிட்டுறான், அவ்வளவுதான். இந்த கட்சி மீண்டும் துளிர் தேறும், மீண்டும் வலிமையாக நிற்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்தினா தான் சென்றவர்களோட திருப்பி வரணும்.
இது இருக்கிறவங்களையே விளக்கி அடிக்கிற மாதிரி, துரத்தி அடிக்கிற மாதிரியான செயல்களாக இருக்கு. இது இந்த இயக்கத்தை வந்து பலகீனப்படுத்தும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. நிச்சயமாக திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலேயே சொல்லியிருக்கார், அதாவது தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படும், மிக விரைவாக ஊழல் செய்த அமைச்சர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கறத வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். அதையும் கூட இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏதோ கொஞ்சம் திமுக இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படித்தான் பேசுறாங்க. கூடிய நம்ம தவறு செய்திருக்கிறோம், அந்த அந்த தவறுகள் இனிமேல் நடைபெறாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். நிச்சயமா திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும், இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த இரண்டு நாள் இந்த நடவடிக்கைகள் நேற்றில் இருந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சிறந்த அளவுல வந்து அந்த நடவடிக்கைகள் வந்து அமைந்து இருக்கு. அப்ப நிச்சயமாக ஒரு இவர்கள் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன வேணாலும், அதாவது நம்ம மேல எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படிங்கிற அளவுல வந்து அது இருக்காது. அந்த நடவடிக்கைகள் மிக கடுமையானதாக இருக்கும். அப்போ வரும்பொழுது இந்த இயக்கத்திற்கு ஒரு சேதாரம் ஏற்படும், ஒரு அதிருப்தி ஏற்படும், ஒரு அவப்பெயர் வந்து ஏற்படும். ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கத்தை வலிமையான இயக்கமாக தொண்டர்கள் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய இந்த மோதல் போக்கு என்பது வந்து கட்சிக்கு விரோதமாக இது வந்து அமையும். ஓகேக்கா, அதிமுக மேல்மட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குன்னா, எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க விட்டு கொடுக்கறது, எதிர்கட்சி தலைவரா எங்களை இருக்க விடுங்களேன் அப்படின்னு கடம்பூர் ராஜு குரல் எழுப்பினதா கூட்டத்துல ஒரு தகவல் வருது. இல்ல, கொங்கு பகுதிகளில் நாங்க தான் ஜெயிச்சிருக்கிறோம், அதனால நாங்க தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கோம்னு இபிஎஸ் தரப்பு சொல்றதா தகவல் வருது. ஓபிஎஸ் தரப்பிற்கும் இபிஎஸ் தரப்பிற்கும் வெறும் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் சண்டையா, வேற என்ன நடக்குது? உங்களுக்கு தெரியாம இருக்காது, ஏன்னா நீங்களும் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான். அதனால கேட்கிறேன் எனக்கு. இல்ல, இதுல வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கறத முடிவு செய்ய வேண்டியது யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி யாருன்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு போக வேண்டியதானே, ஒன்று. ரெண்டாவது, சரி, நான் இதைத்தான் இதுக்கு முன்பே நான் உங்களுக்கு பதில் சொன்னேன், ஒரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளவு நாள் நாங்க பொறுமையா இருக்குதுன்னு கேட்கிற ரோசம் வருது இல்ல, மூணு கால ஆச்சுல என்ன கட்சி விட்டு நீக்கி, அன்னைக்கு என்ன உப்பு போட்டு தானே இதுல கையெழுத்து போட்டாரு, அதற்கு பிறகு என்ன அழைச்சிட்டு போனார்ல செக்ரட்டரியேட்டுக்கு 2019ல், ஏன் அன்னைக்கு கேட்கறதுக்கு ரோசம் வரல? நான், அதாவது ஓ பன்னீர்செல்வமாக்கிய நான் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், நான் அவரை அழைத்து கொண்டு வந்து நான் இந்த கட்சியில சேர்த்திருக்கிறேன், எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து நான் சேர்த்திட்டோம்னு அறிவிச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான், தலைமை பொறுப்பு கூடியவன் தான், நான் அறிவிக்கிறேன் அவர் வந்து இங்க அந்த நீக்கம் ரத்து செய்யப்படுகிறது அன்னைக்கு என் சொல்லல. அப்ப இவர் வந்து ஒரு பெரிய சுயநலவாதி இல்லையா? தொண்டர்கள் கிளை அளவுல, ஒன்றிய அளவுல, நகர அளவுல, மாவட்ட அளவுல, தலைமை அளவுல பாதிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு எங்க போச்சு ரோஷம் ஓபிஎஸ்க்கு? ஏன் அன்னைக்கு ரோஷம் வந்து வரல? தனக்கு ஒன்று என்று வருகிற பொழுது எத்தனை நாளைக்கு தான் நான் பொறுமையா போறது அப்படி அடுத்தவனுக்காக ஏன் இந்த கேள்வியை வந்து கேட்கல? அடுத்தவனுக்காக ஏன் இந்த கேள்வியை வந்து இவர் வந்து கேட்கல? அப்படி இது ஒரு சுயநலம் அல்லவா? இல்ல, உங்க கட்சிக்கார வந்து இவரை நான் எனக்காக நான் பேசல, இவரை நம்பி போன மைத்ரேயன் என்னன்னா, இவரை நம்பி போன லக்ஷ்மணன் என்னன்னா, அப்படி இவரை நம்பி போன மார்க்கண்டேயன் என்னன்னா, அப்படி இந்த மாதிரி ஒரு பல பேர் நீங்க வந்து எடுத்து பாருங்க. இவரை நம்பி சென்றவர்கள் கே பி முனுசாமி, மனோஜ் பாண்டியன், இந்த ரெண்டு பேரை தவிர யாராவது உருப்பிட்டு இருக்காங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நீங்க அடுக்கடுக்கா ஓபிஎஸ் மீது மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகாதா? நீங்க இபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும்னு திரு கேசிபி விரும்புறாரோ? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சரி, நீங்க ஒரு எண்ட் ஆஃப் த டே
என்னதான் இவர்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒட்டு போட்டாலும் நாளைக்கு அந்த சட்டமன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூடி ஒரு தீர்மானம் போட்டு இவர் தான் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்கன்னா எது நிற்கும்? நீங்க யோசிக்கிற அளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் ஆதரவா நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களா இருக்கிறாங்களா இபிஎஸ் ஆதரவாளர்களா இருக்கிறாங்க? இல்ல ஏன்னா அது அதாவது ஓபிஎஸ் என்பவர் வந்து ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இதுவரை நடந்து கொள்ளவில்லை. நான் அவரை குறிப்பிட்டு சொல்றது எல்லாமே இனிமேலாவது அவர் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கடந்த காலத்துல நீங்கள் இந்தந்த தவறுகளை செய்திருக்கிறீர்கள், அது நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நீங்க அவருக்கு சொன்னா தானே அவர் அந்த தவறுகளை வந்து திருத்துவாரு. நான் எப்படி அவர் செய்த தவறுகளை வந்து இல்ல இல்ல அதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண முடியும்? என்னை கைது செய்யற பொழுது என்ன ஓபிஎஸ் வந்து என்ன ஏன் வயமொழி மௌனமா இருந்தாரு? ஏங்க தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கறது வந்து மிகப்பெரிய குற்றம்ங்களா? இல்ல ரெட்டலை சின்னத்தை நம்ம வந்து மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில வலிமைப்படுத்துவது ஒரு குற்றங்களா? அப்ப எப்படி நீங்க அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன ஆனாரு? ஏன் அன்னைக்கு வந்து கண்டிருந்தும் குருடனாய் காது இருந்தும் செவிடனாய் இருந்தாரு? அவருக்கு எதா இருந்தாலும் தனக்கு வேணும், தன் குடும்பத்துக்கு வேணும், இல்லைன்னா கே பி முனுசாமிக்கு வேணும், அதை தாண்டுதான் மனோஜிக்கு வேணும். இதே இதுதான் அதிமுக அப்படிங்கறது சுயநலம் அல்லவா? என்னை தவிர எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து இருந்தாங்க. நான் தான் ஓபிஎஸ் வந்து கொங்கு மண்டலத்துல வந்து ஒரு கட்டமைப்பை அவருக்காக வந்து உருவாக்கி மிகப்பெரிய ஒரு அலையை அவருக்காக வந்து உருவாக்கின. கடைசியில் எனக்கு நடந்தது என்ன? அதாவது நீங்கள் எப்பொழுதுமே சுயநலவாதியாகவே இருக்கக்கூடாது. இப்பவாவது ஒரு 10 விஷயத்த ஒரு லிஸ்ட் போட்டு இருந்தாங்க, நீங்க வந்து எனக்கு இது வேணும், பாருங்க என்னுடைய ஆதரவாளர்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவரு வெளியே வந்ததே என்ன, தனக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வேணும் தான் கேட்கிறாரு. என்னோட வந்தவர்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கை வந்திருக்க என்ன? ஹோலிஸ்டிக்கா பாருங்க, இந்த இயக்கம் வலிமையாக நடத்தப்பட வேண்டும் என்றால் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 கோரிக்கைகளை வந்து வைத்து இவர் வந்து செயல்படணும்ல. அது மாதிரி என்ன கோரிக்கையை வந்து வச்சாரு? இல்ல அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களால நீங்க போட்ட திட்டங்களால நீங்க செயல்படுத்திய வாக்குறுதிகளால மட்டும்தான் தோல்வியே எங்களுக்கு வந்துச்சு. இல்லட்டினா உங்களை விட உயர்வாகவே நாங்களும் ஜெயிச்சிருக்க முடியும். நீங்க கொடுத்த வன்னியர் இடஒதுக்கீட்டாலதான் தெற்கு பகுதிகளில் எங்களுக்கு தோல்வி வந்தது. நீங்க தான் அதை கன்சிடர் பண்ணணும்னு குற்றம் சாட்டுறாங்கல்ல. இல்ல இதெல்லாம் வந்து ஜாதி ரீதியா இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. இதனுடைய எல்லை எங்க போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜாதிய ரீதியா வந்து இது வந்து ஒரு கட்சியை வந்து இவங்க பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து அதுக்கு ஏமாற மாட்டாங்க. சரி, ஓ பன்னீர்செல்வம் அதை செஞ்சாருல, இவர் துணை முதலமைச்சர் தானே, இவர் துணை முதலமைச்சர் தானே, இவர் அவை முன்னவர் தானே, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறது இவர் அப்பவே தெரிஞ்சு சொல்லலாம்ல, அமைச்சரவை கூட்டத்துல வந்து சொல்லலாம்ல. இது இப்படி கட்சி ஒரு முடிவு எடுக்குது, அந்த கட்சிக்கு கட்டுப்படுறது தானே இல்லை? அதான் இன்னைக்கு கட்சி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தா இதுக்கு முடிய கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க. அப்ப இன்னைக்கு கட்சி ஒரு முடிவு எடுத்தா ஏன் அதுக்கு வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? உங்க சுயநலத்துக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா எந்த கேட்கறதுக்காக நீங்க இல்ல அப்படி இல்ல நீங்க. அப்ப அவர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்லுவாங்க? அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு கொடுத்ததால நாம் வன்னியர்களது ஆதரவுகளை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். நான் வந்து 10.5% எதிராக நான் கருத்து தெரிவித்தேன், உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்திருக்கிறேன், பல தளங்கள்ல நான் பேச்சு இருக்கிறேன். ஆனா நம்ம ஒரு விவாதம்னு வருகிற பொழுது குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து வேணும். அப்ப தவறு என்று வருகிற பொழுது ரெண்டு பேருமே சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சிதைக்கிறார்கள் அப்படிங்கறதான என்னுடைய பார்வையாக இருக்க முடியும். நான் எப்படி போய் வந்து அப்ப ஏன் ரெண்டு ஆப்ஷன், ஏன் ரெண்டு பேர் இல்லாம மூணாவது ஒரு ஆள் வந்து இருக்க கூடாதா? எனக்கு இவங்க ரெண்டு பேரே இருக்கணும். என்ன இந்த ரெண்டு பேரும் இந்த கட்சிக்காக என்ன பெரிய வந்து தியாகம் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சிக்காக செய்த தியாகம் என்னங்க? இவர் நான் அம்மாவால நியமிக்கப்பட்டேன்னா அப்ப நான் எம்ஜிஆரால வந்து வந்தேன், அப்ப நானும் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கணும். ஓபிஎஸ் விட நானும் சீனியரு, இந்த கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆரா யாரு? அப்ப எம்ஜிஆர் உருவாக்கிய கே சி பழனிசாமியில தலைவரா இருக்கணும். எங்கிருந்து ஓபிஎஸ் வந்து வர முடியும்? அப்ப இன்றைக்கு இந்த கட்சிக்கு என்ன தேவை?
நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா இந்த கட்சிக்கு என்ன தேவைன்னா, ஒரு நான் இதைத்தான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கேன், அதாவது இந்த எதிர்கட்சி தலைவர் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்வார், அதுல வேற யாருக்கும் உரிமை வந்து கிடையாது, அதுல வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அது வந்து நிக்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 பேர் தானே, கூப்பிட்ட ஒரு தீர்மானத்தை போட்டு மாத்திட்டு போயிடுவாங்க, அது நிக்காது. எதிர்காலத்துல இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல இந்த 11 பேர் குழுவுல ஓபிஎஸ் சைடுல யாராவது ஒரு தகுதியான நபர்களை போட்டிருக்காங்களான்னு சொல்லி பாருங்க, ஒரு தகுதியான நபர்களை வந்து அந்த அவரு பல பேர், அப்ப அந்த குழுவுல என் போன்றவர்கள் இடம் பெறணும், ஒரு 11 பேர் கொண்ட அந்த வலிமையான ஒரு குழு, அதாவது யாரெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தொண்டர்களது செல்வாக்கை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை போட்டு ஒரு 11 பேர் கொண்ட குழு அமைங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கிளையிலிருந்து கம்ப்ளீட்டா உறுப்பினர் சேர்க்கைய ஓபன் பண்ணு, ஆன்லைன்ல கொண்டுவாங்க உறுப்பினர் சேர்க்கை. ஏன்னா அங்கங்க என்னன்னா இப்பவே பொதுச் செயலாளர் போத பதவியை பிடிக்கிறதுக்கு அந்தந்த நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் தனக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் உறுப்பினர் சேர்க்கிற அந்த நடைமுறையை வந்து வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு ஓபனா அம்மா கால இருந்தது போல யாரு வேணாலும் உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிறத கொண்டுவாங்க. அப்ப இந்த நடவடிக்கைகள் எல்லாம் செய்கிற பொழுதே யாராவது ஒரு ஒரு பக்கம் ஒரு வலிமையா இந்த கட்சி தொண்டர்கள் பெரும்பான்மையா ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது மற்ற எல்லோருமே அவரை ஏத்துப்பாங்கல்ல, அந்த தேர்தல் நடக்காம கூட போயிடலாம்ல ஒரு அபரிதமான அளவுல. இதுதான் இந்த கட்சிக்கு எதிர்காலத்துக்கு வலிமையானதாக ஒரு ஒரு வலு சேர்ப்பதாக இருக்கும். இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதை வளர்த்தெடுத்த அம்மா அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுக்கும் செய்கிற ஒரு 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 நியாயமான ஒரு செயலாக இருக்கும். இதை தாண்டி இந்த 2 சுயநலவாதிகளும் இது போல செயல்பட்டு கொண்டிருந்தால் 2 பேரையுமே அதிமுக தொண்டர்கள் புறக்கணிப்பார்கள். குற்றச்சாட்டும் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் ரொம்ப பெரிய கோரிக்கை, இந்த கோரிக்கையை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் 2 பேருமே அதுக்கு முதல்ல தயாரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. 2 பேரையும் தொண்டர்கள் புறக்கணிச்சிருவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். அதை நீங்க இப்ப கூட நீங்க திருந்தலன்னா, இப்ப கூட நீங்க வந்து திருந்தலன்னா மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. இப்ப நேத்து கூட்டம் முடிஞ்சது, கூட்டம் முடிந்து முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லைன்னு முடிவாகி திருப்பி 2 பேருமே ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர்கள் யார் என்று தேர்வு செய்யப்படாத சூழலும் உருவாகி சட்டமன்றம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை உடனடியாக யாரையாவது ஒருத்தரை எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குமா? திரைமரவு பேரங்கள் இருக்கும் இந்த 2 நாள்ல, இன்றைக்கும் நாளைக்கும் திரைமரவு மறைவு பேரங்கள் வந்து இருக்கும். பேரத்துக்கு முடியல வந்து ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா ஓபிஎஸ் வந்து அண்ணன் இபிஎஸ் வாழ்கன்னு ஓபிஎஸ் வாயாலே அறிவிச்சிருவாரு, அவ்வளவுதான். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க, நான் தான் காசு வாங்கிக்குவாங்க, நான் ஓபனா சொல்றேங்க, இது என்ன பேசுறீங்க நீங்க, இருந்தாலும் காசு வாங்கிக்குவோம். ஏன்னா இப்ப நான் வந்து 3-4 கொள்கைகளை வச்சு நான் வந்து சொன்னேன், இல்ல அடிமட்ட தொண்டர்களாலதான் இந்த தலைமை ஏற்க உருவாக்கப்படணும், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அதுல நிக்கிறேன்ல, தொண்டர்களாலதான் ஒரு தலைமை உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை நிக்கிறேன்ல. என்னை கைது செய்த பொழுதும் கட்சி விட்டு நீக்கின பொழுதும் அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறேன்ல. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல வந்து நிக்கிறேன்ல. அப்ப நீங்க வந்து முதலமைச்சருக்கு நான் போட்டி போடுறேன்னு சொல்லி சொன்னீங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை அறிவிச்சீங்க இவரே, அதுக்கப்புறம் திருப்பதிக்கு வேலுமணியோட போய் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஓபிஎஸ் நெஞ்சில அவங்க அப்பா அம்மா பையன் குழந்தை குட்டி அந்த திருப்பதி ஆண்டவன் எல்லாருக்கு மேல அவர் சத்தியம் பண்ண சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு. எதுக்கு அன்னைக்கு திருப்பதி வந்து போனாங்கன்னு கேளுங்க, எதுக்காக போனாங்க சார், அது அவரையே கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதே போல இந்த இயக்கங்கள் இணைக்கப்பட்டது இல்லையா, இந்த இணைக்கப்பட்ட நீங்க பல விஷயங்கள் நீங்க மேற்போக்கா பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பேரும் திருடனுங்க, இதுல யார் பெரிய திருடன் யாரு சின்ன திருடங்கிறத வித்தியாசப்படுத்தி சொல்றேன். அப்படின்னா நீங்க வந்து ஒருவேளை நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறேன்
அப்படி அல்ல, இவர் 180 டிகிரி வளைவாரு, அவர் 150 டிகிரி வளைவாரு பிஜேபி கிட்ட. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இவர் 180 டிகிரிக்கு மோசமானவர்னா அவர் 150 டிகிரிக்கு மோசமானவர். அப்ப இந்த இரண்டையும் தாண்டி நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கிறவர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கறதான் என்னுடைய வாதம். நீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாது, உருவாக்கினா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும். நீங்க அந்த இயக்கம் ஒன்றிணைக்கிற பொழுது நான் தாங்க போய் பேசினேன், ஓபிஎஸ்க்கு என்ன போர்ட்போலியோ அப்படிங்கிறது வரைக்கும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நான் பேசினேன். அவர் சில விஷயங்களை ஒத்துக்கிட்டார். நான் ஓபிஎஸ் எடுத்துல, இவர் ஜேசிபி பிரபாகரன் அதுக்கு சாட்சி. நான் சொன்னானே இந்த இணைப்பு என்பது வந்து ஒரு நல்ல ஒற்றுமையாக வந்து வராது. நீங்க வந்து நான் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நான் பேசிட்டேன், நம்மை நம்பி வந்திருக்கிற பொறுப்பாளர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் 200 பேருக்கு பொறுப்புகளை நம்ம கொடுக்கணும், பெற்றுத்தரணும். அத முதலமைச்சர் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அவரே என்கிட்ட சொன்னது வந்து நீங்களே ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, யானையை எடுத்துட்டு போடுங்கன்னு சொல்லாதீங்க, காலியா இருக்கிறதையெல்லாம் லிஸ்ட் பண்ணி அந்த பொறுப்புகளுக்கு போடுங்க, அடுத்து புதிதாக பொறுப்புகளை உருவாக்கி போடுங்க, நீங்க அந்த லிஸ்ட கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், கையெழுத்து போட்டுத்தரேன் என்கிட்ட சொன்னார். நான் அதை உடனே வந்து ஓபிஎஸ் அண்ணன் நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன், அவர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரே ஒரு வாரம் நீங்க வந்து டைம், இந்த இணைப்புக்கு ஒரு டைம் எடுத்துக்கங்க, அதுக்குள்ள நம்ம இப்படி ஒரு லிஸ்ட தயார் பண்ணி செய்வோம். நம்மை நம்பி வந்த ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் 200 பேருக்கு நம்ம இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் அந்த இணைப்பு என்பது வந்து ஒரு எல்லோரும் அந்த தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற வகையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். இது நடந்ததா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகும், அப்படி பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும், சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜேசிடி பிரபாகரன் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அப்படி சொல்லி நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் போய் இணையறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டாரு. அதனால நீங்க சொன்னத அவர் விரும்பல, நீங்க இப்படி பேசுனதையே அவர் விரும்பல அப்படின்னா நான் சொன்னேன், அவர் விரும்புறாருங்கிறது நான் ஓபிஎஸ் மாதிரி அடிவருடி அல்ல, நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்பட்டேன். அதனால எனக்கு எம்ஜிஆர் தவிர யாரும் பெருசு கிடையாது. அதனால வந்து அவருக்கு விருப்பமானத சொல்றது என் வேலை இல்லை. இந்த கட்சிக்கு எது நல்லது அப்படிங்கிறத அதுக்காகத்தான் என் போன்றவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டு போனார், அதைத்தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இவருக்கு என்ன போர்ட்போலியோ, இவருடைய தேவைகள் என்னங்கிறது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த செட்டில்மெண்ட் ஆயி ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவோடு அதிமுக இருக்கும் வரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதிமுக தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கறத குறிப்பிட்டே வந்தீங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாகி இருந்த பாஜக இன்னைக்கு ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்களே, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எதிர்கட்சி தலைவரை அதிமுகவில் யார் என்று தீர்மானிப்பதாக இருக்கு இல்லையா? இல்ல அவங்க இது போல குட்டி குட்டி இப்படி அடுத்த கேளுமணி தலைமையில ஒரு குழு உருவாகும், தினகரன் தலைமையில ஒண்ணு, இன்னும் எனக்கு எல்லாரும் சொல்றதே நீங்க அதிமுக கேசிபின்னு ஒரு அணியை கட்டமைங்க, நீங்க ஏன் தனியா வந்து ஒரு அணி அமைச்சு போட்டியிடல அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அது பல பேர் பல நேரங்கள்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய வலைதள பகுதியிலேயே பாத்தீங்கன்னா போடுவாங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்க, நீங்க வந்து சுயேட்சைய தேர்தல போட்டியிட வேண்டியதானே, நீங்க ஒரு அணி அமைச்சு போட்டியிட வேண்டியதானே, உங்களை நம்பி நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. அதாவது எனக்கு வந்து அதிமுக கட்சி பலமாக இருக்கணும், அதாவது உண்மையான அதிமுக தொண்டன் தான் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம் வாழணும்னு நினைக்கிறவன். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது வந்து 75 வயசு இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், ஆனால் ஒரு கட்சியினுடைய ஆயுள் என்பது வந்து பல நூற்றாண்டுகள். அதனால அந்த இயக்கத்தை நாம் சிதைக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையோட நாம நடந்துக்கணும். அப்ப பல காலகட்டங்கள்ல நீங்க அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த தொண்டர்களுக்கு பொறுப்புகளை பெற்று கொடுத்து நான் ரெண்டாவது இன்னொன்னு சொன்னேன், இந்த பொறுப்போட போட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நகர வாரியா ஒன்றிய வாரியா கூட்டம் போடுவோம், தொகுதி வாரியா கூட்டம் போடுவோம், ஒரு ஒரு பொதுவா ஒரு 3-4 பேர் வந்து நம்ம போலாம், அவர்களுக்குள்ள சின்ன சின்ன மனமாச்சரியங்கள் இருந்தா நம்ம பேசி ஒழுங்குபடுத்தி இயக்கத்தை வலிமையாக கட்டமைக்கலாம் அப்படிங்கிறது சொன்னேன். ஆனா டே ஒண்ணுல ஓபிஎஸ்க்கு என்ன தேவையோ அது அவருக்கு கொடுக்கப்பட்ட உடனே எல்லாத்தையும் அவர் வந்து கைவிட்டுட்டார். அவருடைய தேவைகளை மட்டும் 12 மணிக்கு இணையறோம்,
ரெண்டு மணிக்கு இவர் வந்து அங்க போய் பதவி ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த இணைப்புக்கு பேசணுடைய நான் தான். ஆனா இப்படி அந்த பதவியா இருக்கிறாருங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியாது. அப்ப தனக்கு வேணுங்கிறத பேசி முடிச்சுட்டா எல்லாரையும் வந்து கையில் விட்டா. அதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி சிறந்தவர் அப்படின்னு நான் சொல்லவில்லை. இரண்டு பேருமே இந்த இயக்கத்தை சிதைக்கிறார்கள். இரண்டு பேருமே சுயநலவாதிகள். ஒன்னு 180 டிகிரி பிஜேபிக்கு வளையறாரு, ஒருத்தர் 150 டிகிரி வந்து பிஜேபிக்கு வந்து வளையறாரு. இந்த இரண்டு பேர் தலைமையில இந்த இயக்கம் வலுப்பெறாது. அப்படின்னா சசிகலா சரியா? அப்படின்னா அதுவும் சரியில்லை. இந்த இயக்கத்தை வந்து சிதைத்தவர்களே வந்து அவர்கள் தான். இது போன்ற நபர்களை உருவாக்குறதே சசிகலா தானே. இது போன்ற சுயநலவாதிகளை உருவாக்கியதே சசிகலா தானே. சரி, எல்லாருமே வேண்டாம்னா இதுக்கு என்னதான் தீர்வுன்னா, ஒரு 11 பேர் கொண்ட குழு போடுங்க, நானும் அதில் இருக்கணும். அப்பதான் என் கருத்தை நான் வலிமையாக இந்த தொண்டர்களுக்காக வந்து நான் அதை வந்து எடுத்து வைக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும். ஏன்னா இவர்களாட்ட விள போற ஆள் கிடையாது நான். அடுத்து கிளை உறுப்பினர் சேர்க்கைய முழுமையாக முடிப்போம். கட்சிக்காரன் தேர்ந்தெடுக்கிட்டேங்க, யார் கட்சி அதிக வாக்கு பெறுறாங்களோ, தொண்டர்கள் ஆதரவை பெறுகிறார்களோ, அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கட்டும். தலைமை ஏற்றால் எதிர்கட்சி தலைவரும் அவர் தான், கட்சி பொதுச் செயலாளரும் அவர் தான், எல்லாமே அவர் தானே. அதுதான் நிரந்தர தீர்வா வந்து இருக்கும். அப்ப ஓபிஎஸ் இப்ப கூட என்ன செஞ்சிருக்கணும் பாருங்களேன். நீ இல்லைங்க வேண்டாங்க, எல்லாம் உறுப்பினர் சேர்ப்போம், தொண்டர்கள் தலைமையை தேர்ந்தெடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்போ ஒரு பார்கெயின் போட்டு தனக்கு ஒரு பெட்டர் டீல் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியுமா தன் சுயநலத்துக்கு? ஓபிஎஸ்க்கு பார்கெயின் பண்ணி அவளுக்கு பெட்டர் டீல் ஒன்று முடிக்கிறதுக்கான தேவை என்னவா இருக்கும்? தேவையே இல்லாத மனிதர்கள் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? தேவையே இல்லாத மனிதர் யார்? யாரையாவது ஒருத்தர் அடையாளம் காட்டுங்களா? ஓபிஎஸ்க்கு தேவையே இல்லாத மனிதர் யார் இருக்காங்க சொல்லுங்க? நான் என்ன தேவைங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன். எதாக இருந்தாலும் சரி, அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், கௌரவமா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், எதாக வேண்டுமானாலும் வந்து இருக்கலாம். இந்த எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் இபிஎஸ் நிற்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய இவர்கள் ரெண்டு பேர், அதாவது இதை இப்படி ஏற்பட்ட மகராசர்கள் எல்லாம் எதிர்காலத்துல வருவாங்கிறதுனாலதான் எம்ஜிஆர் சொன்னாரு, மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார். அவர் தம் மக்கள் நலன் மட்டுமே கருத்தில் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் முடிவு செய்யணும் இந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னு. இந்த கட்சி தலைவர் யாருன்னு முடிவு வந்துருச்சுன்னா அப்புறம் அவர் தானே எதிர்கட்சி தலைவர். நீங்க ஏன் இன்னைக்கு வந்து கேள்வியை வந்து நம்ம நேரோட ஒன்று பண்ணணும்? இந்த ரெண்டு பேர்ல யார், ரெண்டு பேர்ல ஒரு பேர்ல தொடுங்க அப்படிங்கறது இவங்களுக்குள்ள ஒரு டீலு. அப்ப இந்த ரெண்டு பேரையும் தாண்டி மூணாவது ஆள் வந்து வந்துடக்கூடாது, அது ஒரு டீல் இவங்களுக்குள்ள. ஒண்ணு எதிரியா நீங்க இருங்க, இல்ல நான் இருக்கிறேன், நம்மளை தாண்டி அது அது இது எல்லாம் நடக்கும், ரெண்டு மூணு நாள் நடக்கும். அதுக்கப்புறம் பேர படிச்ச உடனே இந்த மாட்டு வியாபாரம் பண்ணும்போது மேல துண்டை போட்டு திரைமறைகள் நடக்கும் பாருங்க, பேரை முடிஞ்ச உடனே வந்து அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அப்ப இந்த கட்சி என்னைக்கு தாங்க பலம் பெறுறது சொல்லுங்க? உங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் பேரலையோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எதிர்கட்சி தலைவருடைய தேர்வு, அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த போக்கு, இது எல்லாம் குறித்து எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.